Let's give it up. Huge round applause to Arun Kanth, and let's welcome her on stage. The stage is all yours, sir, and let's hear your raw story for today. Sure, thanks. LR Konakam. So we are almost nearing the end of the event, and I think I'm the final speaker. Always the best is reserved for the last, and so long. I think thanks for giving me that position to you know, for finishing touch le pesradhan karsi nyaam irukumla. So that's a gift for me nanikiren. And Bala, thank you so much. I think 10-15 days munnadi da one of my friend Prabhujit nu oru vandu here ipdi onu nadakudhu indha mari oru irkaru. I didn't know about this, so he gave me Bala's contact. Then naane casual ah phone panni, just like one cold call mari phone panni, I just want to introduce myself. Appo avarku enna therinjirukku, but he also didn't have my contact. Then அப்பதான் சொன்னார், ஐயோ ஸ்பீக்கர்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோமே, ஸ்பீக்கரோட டோட்டல் லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சே, எனக்கு உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு காண்டாக்ட் கிடைக்கல, ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மேபி ஹைதராபாத் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பேசணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஐ செட் இட்ஸ் ஓகே, நத்திங் ராங், அதுக்காக இல்லை, பட் அதான் லைக் மைண்டட் பீப்புள் ஆல்வேஸ் யுனைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தென் டேஸ் வென்ட் பை, அண்ட் day before yesterday I called him and I said, then I registered for this event actually as a visitor da. So day before yesterday na koopta, I think he's variety of call waiting la irundhuchu. Then he called back, then he said, kolkata la inda or speaker yaro varavendidhu, avangaloda ammakku edo emergency adnala varamudla, adnala so I can give you that spot appadinaanga. So and the amma ke thanks. So avangalukku, but I mean I hope she gets well, but thank you that some mother who fell ill, so I got this chance to speak today. And half brick is something very interesting, and I think there is no full brick in the world. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு அதை விட பெரிய பிரிக் வந்து அது பக்கத்தில் இருக்கும்போது தான் இது ஹாஃப் பிரிக் மாதிரி தெரியும். ஸோ ஐ திங்க் the entire world, the entire life is full of learning da. Till we die, till our last breath, we are just learning. So there's expert appadinu onnu enakku edhum kedaiyadhu nu nenikiren. So lifelong ellarume or learning stage la da irukom. So and ipo nariya per nariya how they started their company, how they grew their company, how they are successful la pesnaanga. So I am an expert in closing down companies. So na nariya companies na close pannirken. நான் ஆரம்பிக்காத கம்பெனிஸே கிடையாது. ஐ ஹவ் க்ளோஸ் டவுன் மெனி கம்பெனிஸ். ஸோ யாருக்காவது கம்பெனிஸை க்ளோஸ் பண்ணணும்னா தே கேன் கால் மீ. ஸோ ஐ மீன் ஜஸ்ட் ஜோக்கிங். என்னன்னா ஐ ஸ்டார்டட் மை லைஃப் ஜஸ்ட் லைக் ஃப்ரம் எல்லார் மாதிரியும் ஒரு ஜஸ்ட் நார்மல் ஃபேமிலி, அண்ட் ஒன்லி சன். ஸோ ஒன்லி சன்னால் சில அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ என்னென்னா வேறு வழி இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சொல்கிறத செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் மை மதர்ஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் கம்பெனி, மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் கம்பெனி, தென் நவ் இஸ் அ கன்சல்டன்ட் மாதிரி ஃப்ரீலான்சிங் மாதிரி. ஸோ எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து இந்த சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் எனக்கு கிறுக்குத்தனமாக இருக்கிறது எல்லாமே பிடிக்கும். ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் கிரேசி ஐடியாஸ், அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சனாகவே நடந்துட்டேன். அண்ட் ஸ்கூல் டேஸில் கூட இந்த மாதிரி சினிமாலாம் இருக்கணும்லாம் சொல்லும்போது சும்மா எங்கள் வீட்டில் என்ன சும்மா சின்ன வயசில் சொல்லுவாங்கள்ல டாக்டர் ஆகும் இன்ஜினியர் அது மாதிரி ஏதாவது சொல்லும்போது என்னை அப்படியே ஜோக்காகவே விட்டுட்டாங்க. தென் காலேஜ் படிக்கும்போது ஐ மீன் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகும்போது நான் ஒன்று மட்டும் டிசைட் பண்ணிட்டேன் லைஃப்பில். இந்த சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குல்ல, அதை லைஃப்பில் நம்பவே கூடாது, அதுக்காக உழைக்கவே கூடாது. அந்த சர்டிஃபிகேட்டை அதை வாங்குற அன்னைக்கு தவிர வாழ்க்கையில் என்றைக்குமே பார்க்க மாட்டோம். அது பீரோவில் தான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். அது பீரோவிலேயே வாழ்நாள் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு நம்ம எதுக்கு அதுக்காக மண்டையை உடச்சிக்கிட்டு. ஐ மீன் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் மார்க் 600க்கு என்னெல்லாமோ வாங்கியிருக்காங்க, அதை பற்றி எதுவும் சொல்லலை, குட். பட் ஆனால் அந்த சர்டிஃபிகேட் ஒரு தடவை தான் வாழ்க்கையில் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதான் முக்கியம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் இப்போலாம் யோசிச்சிருக்கேன், அந்த A+B² sin θ/cos θ என் லைஃப்பில் எங்கடா நான் யூஸ் பண்ணுவேன். என் தாத்தாவும் அதான் படித்தார், சாகர் வரைக்கும் அவர் 93 வரைக்கும் அவர் அது லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுவாருன்னு தெரியாமல் செத்து போயிட்டார். ஸோ மேபி ஒரு சயின்டிஸ்ட் ஆகும்போது தேவைப்படலாம், ஏதோ ரேர் ஒரு 0.01% ஆஃப் life le nikko or naal edo or profession ku theva padradhukaga nama pala varsham adha potu torture panni padichittu irukom adukku badala namalku theva ulla vishayangala padikka maatengrom so adanal I decided in my life inda certificate namba koodadhu inda college education idu eduvume namalku vaalkaiyila 10 paisa urupadadhu abingiradhe apdi adu help panna nariya perku good for you but ana enakku I didn't have any belief on because I feel the education is something that has to be learnt by self. Self-learning is the best education நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் வந்து அதுக்கப்புறம் என்னமோ தப்பி தவறி 12th நல்ல மார்க் எடுத்துட்டேன். ஸோ ஐ டென்ட் வாண்ட் மை ஃபாதர் மதர் டு ஸ்பெண்ட் ஃபார் மை எஜுகேஷன். நான் அவங்களுக்கு அந்த பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் எப்படியும் படிக்க பிடிக்காது. நீங்கள் அவங்க காசு கொடுத்து கஷ்டப்பட்டு என்னை காலேஜ் அனுப்பிச்சு நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு காலேஜ் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சீட் கிடைக்கலாம்ல. ஸோ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே என்னை பிடிக்காது. ஏன்னா நான் ரொம்ப ஜாலி பர்சன். யூஸ்வலாக ஜாலி பர்சன் மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போது இவன் 12th ஸ்டாண்டர்டில் எப்படி ஃபெயில் ஆயிடுவான் பார்த்துக்கலாம், இவனை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எல்லோரும் இருந்தாங்க. பட் என்னமோ தெரில, திடீர்னு 87% வாங்கிட்டேன் 12th. இது எப்படின்னே தெரில. நான் சும்மா நான் எக்ஸாமுக்குலாம் படிக்க மாட்டேன், ஆன் த ஸ்பாட் போவேன். எங்கள் அம்மா நாளைக்கு இந்த எக்ஸாம் தான், ஜாகிரஃபி எக்ஸாம் தான், இந்த எக்ஸாம் தான், அந்த எக்ஸாம் தான் சொல்லுவாங்க. நான் படிக்கும்போதெல்லாம் 9 பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் தான். இப்போ 8 பிளானட்ஸ் தான். ஒரு அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பிளானட்டே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம படித்ததெல்லாம் நாளைக்கு டெலீட் பண்ண கூட வாய்ப்பு இருக்காது. எதுக்கு படிக்கணும்னு தெரில. ஸோ அந்த ப்ளூட்டோவை டெலீட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சோகமாயிட்டேன். என்னடா அந்த ப்ளூட்டோ ஒரு சின்ன பிளானட், அது என்ன பாவம் பண்ணுச்சு, அதை போய் டெலீட் பண்ணிட்டாங்களே சோலார் சிஸ்டம்லேருந்து சொல்லிட்டு, ஃப்யூச்சரில் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தா ப்ளூட்டோங்கிற பேரில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் அன்றைக்கி இருந்துச்சு. தென் அப்போது இது ஸ்கூல் முடிச்சுட்டு திடீர்னு 87% வாங்கினோடனே என் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஒரே கடுப்பு, எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் டீச்சர்ஸ்லாம் இவன் எப்படி மார்க் வாங்கியிருப்பான், இவன் காப்பி அடிச்சிருப்பானா இல்லையா. ஏன்னா நான் இது ஹாஃப் எலி இதில் எல்லாம் வந்து சும்மா போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, இந்த சூஸ் கரெக்ட் ஆன்சர் மட்டும் இருக்கும் தெரியுமா, 1A 2C. யூஸ்வலாக அந்த சியில் தான் ஆன்சர் இருக்கும். ஆனால் நான் எல்லாத்துலேயும் சின்னு தான் எழுதுவேன். ஸோ இருக்கிற 25 கொஸ்டின்ஸ்க்கும் சி தான். எப்படியும் ஒரு சைக்காலஜி படி ஒரு 15 மார்க் வந்துடும்ல சியில். ஸோ எல்லாத்துலேயும் சியில் டிக் பண்ணிட்டு எக்ஸாம் மட்டும் நான் 10 நிமிஷத்தில் இருந்துச்சு பேப்பர் கொடுத்துட்டு வெளில போயிடுவேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு எழுத பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டு யூஸ் பென். புக்கு படிக்க பிடிக்காது, ஏன்னா கண்ணு கெட்டு போயிடும்னு ஒரு சைக்காலஜி ஒரு ஃபிலாசபி நானே வச்சுக்கிட்டேன் படிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ வாட்ச் கட்ட பிடிக்காது, ஏன்னா டைம் பார்த்துட்டே இருந்து பிபி ஏறிடும், அதனால் வாட்ச் கட்ட பிடிக்காது. ஸோ இப்படிலாம் ஒரு கொள்கையில் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி மார்க் வாங்கிட்டேன். டீச்சரால் நம்ப முடியல. நோட்டீஸ் போர்டில் ஓ மார்க்கு தானே, நான் 2 தடவை செக் பண்ணேன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அப்போயும் நான் கண்டுக்கல. அப்போது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் அந்த பிஎஸ்சியில் வந்து I got a merit seat or something. Viscom எடுக்கலாமா இல்லை பிகாம் எடுக்கலாமா, இகாமர்ஸ் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி இந்த விஸ்காம் எடுத்தால் நம்ம எப்படியும் இந்த சினிமா ரிலேட்டட் விஷயம்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் அதை நம்ம ஆன்லைனில் கற்றுக்கலாம், அதை நம்ம எங்கே வேணால் போய் கற்றுக்கலாம். பட் லெட் அஸ் லேர்ன் சம்திங் அபவுட் காமர்ஸ், எக்கானமிஸ், ஃபினான்ஸ், இதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆசைனால ஐ சோஸ் பிகாம் இகாமர்ஸ். எனக்கு கொஞ்சம் வெப் டிசைனிங் அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அது நான் சூஸ் பண்ணி ஐ ஸ்டார்டட் படிப்பேன். ஆனால் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் போயிடுவேன். அது மார்னிங் நடக்கும், என்னோட ஈவினிங் காலேஜ். ஸோ நான் மார்னிங்கே காலேஜுக்கு போயிடுவேன். அந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசி அப்படி இப்படி பண்ணி அவங்களோட சிலபஸில் என்னன்னு கேட்டுக்கிட்டு அதை நானே போய் லேர்ன் பண்ணி படிக்கலாம் அப்படின்லாம் நினைப்பேன். ஸோ காலேஜுக்கு சும்மா காலேஜுக்கு படிக்க போனேன் அவ்வளோதான். ஆனால் ஜாலியாக இருக்க போனேன். ஐ வாண்டட் டு மேக் ஷுர். நிறைய பேர் இப்போ சின்ன வயசுலேயே நிறைய பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்தாங்க. I wanted to make sure I want to enjoy my childhood because I will never get back my childhood. So, and then the age left for me, I want to enjoy that age. If I want to be a child, I want to be a child. Till today, I want to be a child only. You know, a child mind is a corruption. We think we are all matured only, but when we mature, we get the corrupted ideas. We get bad ideas. But the child never thinks that. So, I think the child is the most matured person in the world. ஸோ தட்ஸ் அதனால தான் ஆல்வேஸ் கீப் த சைல்டு இன் யூன்னு நான் சொல்லுவேன். தென் காலேஜ் முடிச்சுட்டு தென் ஐ காட் பிளேஸ்ட் இன் பெங்களூரில் டிரான்ஸ்வர்க்ஸ்னு ஒரு கம்பெனி. தென் போனால் அது ஏதோ கால் சென்டரான். எனக்கு அந்த கால் சென்டர் அது பிடிக்கல, இந்த மாதிரி எதுவும் மாட்டி விட்ருவாங்க. ஸோ அது பிடிக்காதனால பட் இருந்தாலும் எங்கள் அம்மாவோட ஆசைக்காக சும்மா போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு போகிறேன். பெங்களூரில் ஃபஸ்ட் டே ஜாப் போகிறேன். அதே பில்டிங்கில் வேறு ஒரு ஃப்ளோரில் வந்து ஆப்பிளோட டெக் சப்போர்ட் இருந்துச்சு. நான் லிஃப்ட்டில் ஏறி போகிறேன். அந்த லிஃப்ட்டோட நம்பரை தப்பாக அந்த நம்பர் அமுக்கவே பிடிக்கல எனக்கு. அந்த ஆஃபீஸ்க்கு போகவே பிடிக்கல. நான் வேறு ஒரு நம்பர் அமுக்கி வேறு ஃப்ளோருக்கு போயிட்டேன். அங்கே பார்த்தா ஆப்பிளில் ஏதோ வாக்கின் இன்டர்வியூ, அவங்க இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்ட்டாங்க அந்த ரிசப்ஷனில். நான் வந்து கொஞ்சம் டெக் சேவியாக அந்த கம்ப்யூட்டர் கழட்டி மாட்டி அசம்பிள் பண்ணுறதுலாம் நானே வீட்டில் பண்ணுவேன். ஸோ நான் சொன்னேன், இல்லை ஜஸ்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னோடனே நோ இட்ஸ் ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் சொன்னேன். நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே, அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோ இதோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ என்ன சும்மாவானு அனுப்புங்க, இஃப் ஐ பர்ஃபார்ம் யூ கோ மேக் மீ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்டு. நானே போய் அந்த ஹெச்ஆர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அவன் நோ யூ கான் கிளியர் ஆல் திஸ், இஸ் ஆல் டெக்னிக்கல் அப்படின்னா. நோ ஐ கேன், யூ டோன்ட் நோ மீ அப்படின்னு சொல்லிட்டு, யூ ப்ளீஸ் புட் மீ இந்த இன்டர்வியூ லிஸ்ட்டு, வாக் இன்டர்வியூ தான் சொல்கிறீங்க, ஐ எம் வாக்கிங் இன், நவ் டேக் மீ இப்படின்லாம் சொன்னேன். அவன் என்னடா அவன் நச்சு எங்கேருந்து இருந்தால், இல்லை நான் வேற ஒரு கம்பெனியோட ஜாயினிங் டேட்டு, அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கலன்னு அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த இன்டர்வியூக்குள்ளே போயிட்டேன். அவன் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்குள்ளே அந்த டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. நான் 5 நிமிஷம் லேட்டாக தான் போனேன். பார்த்தா அது ஃபஸ்ட்டு ஒரு சம்திங் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ் ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு தான். அதில் வந்து ஒரு 8 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அந்த ஆப்பிள் அங்கே. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் என்னெல்லாமோ பண்ணிட்டேன். அப்புறம் வெளியில் வரும், வில் ஆல் சிட் தேர், அடுத்த ரவுண்டு யாரெல்லாம் செலக்டட்னு அதை டிஸ்பிளேல அப்படி பேசி கூப்பிடுவாங்க. பார்த்தா ஐ காட் த ஃபஸ்ட் மார்க் இன் தட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், பட் நோ ப்ரிப்பரேஷன், நத்திங், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒன் காமன் சென்ஸாக யூஸிங் மை ஓன் செல்ஃப் லேர்னிங் தான். தட்ஸ் வென் ஐ டிசைட் அந்த செல்ஃப் லேர்னிங் தான் நம்மளுக்கு கை கொடுக்குது, ஒரு எஜுகேஷனும் நம்ம கை கொடுக்கல அப்படின்னு. தென் ஐ காட் இன் டு ஆப்பிள். நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னால், ஆமாம் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன்னு. வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன்னு இதெல்லாம் சொன்னேன். தென் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் இருந்தபோது தட் ஃபெலோ ஹூ செட் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அப்புறம் பிரேக் டைமில் வந்து அவனே காஃபி ஷாப்லாம் கூப்பிட்டு போயிட்டு என்னை பற்றிலாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு, தென் ஃபைனல் ரவுண்டும் ஐ கிளியர்ட் அண்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் காட் செலக்டட் இன் தட் கம்பெனி. ஸோ அப்படி தான் ஐ ஸ்டார்டட். அப்போ தான் இந்த ஆப்பிள் மேக் புக், அதோட கிரேஸு, மேக் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜஸ்ட் 1 மந்த் தான். என்னென்னா நான் சாப்பாடில் கொஞ்சம் ரொம்ப சூஸி ஃபெலோ. எனக்கு இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டு, வெண்டைக்காய் ரோஸ்ட்டு, தக்காளி சட்னி இதெல்லாம் தான் பிடிக்குமா. அது நம்ம பேச்சுலர் லைஃப்பில் அங்கே பெங்களூரில் போய் வாழும்போது சமைக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் சோம்பேறி, என்னால் இப்போது நம்மளுக்கு துணியெல்லாம் துவைக்க பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுறது, அங்கே நல்ல சேலரி வேறு, நல்ல ஒரு வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த எனக்கு பிடிச்சதை சாப்பிட்லன்னா எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. எனக்கு பிடிச்சதே 4 ஐட்டம் தான், பியூர் வெஜ்ஜு. அந்த வெஜ்லேயே 4 ஐட்டம் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் தொப்பம் வந்துருச்சு, அப்போது கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பேன். ஸோ வீக்கெண்டு நான் துணியெல்லாம் உட்காந்து துவைச்சிட்டு டயர்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அங்கே இன்னும் பேரமௌண்ட் ஏர்லைன்ஸ் ஒன்று வரும், பேரமௌண்ட்டில் ஏதோ ஒன்று வரும் கோயம்புத்தூருக்கு. என்னோடய ஷிஃப்ட் முடிகிற டைமில் ஃப்ரைடே நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு கோயம்புத்தூருக்கு வந்து துணி துவைச்சிட்டு சண்டே நைட் கிளம்பி போயிடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரானோடனே பரவாயில்லம்மா, மிடில் கிளாஸில் வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துக்கிறேன் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அந்த சேர்த்து வைக்கணுங்கிறதே சேவிங்கும் கிடையாது, ஷேவிங்கும் அப்போ கிடையாது. ஸோ நோ சேவிங்ஸ், சம்பாதிக்கிறதுலாம் செலவு பண்ணால் ஜாலியாக இருக்கணும், இவ்வளோ தான் இருக்குது. பட் ஐ ஹேட் நோ பேட் ஹேபிட்ஸ். மை மாம் அண்ட் டாட் தே நோ he won't smoke, he won't drink, he won't have any bad habits. அதனால they were always my friends, so they trust me. ஆனால் இது நீ பண்ணுறது கொஞ்சம் ஓவர், துணி துவைக்கிறதுக்கு அந்த துவைக்கிறதுக்குலாம் நீ ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு they used to play the fool. பட் ஆனால் சேவிங்ஸ் அன்றைக்கி எவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. ஸோ 1 மந்த் அங்கே இருந்தேன். அப்படியே 1 மந்த் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. வீக்கெண்ட் வந்துடுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த 1 மந்த்தான ட்ரைனிங்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ரியல் ஜாபுக்கு போன உடனே அதுவும் ஏதோ ட்ரபிள் ஷூட்டிங்கு, டெக் சப்போர்ட்டு அப்படி இப்படின்ட்டான். என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது சொல்லிட்டு இந்த கார்பரேட் லைஃப் என்னன்னு பார்த்துட்டேன். 1 மந்த் பார்த்துட்டேன். இதில் எனக்கு லாங் டேர்ம் லைஃப்லாம் இதில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி ஆப்பிளாக இருந்தால் என்ன, ஆரஞ்சாக இருந்தால் என்ன, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்தில் இது என்ன பண்ணிட்டேன், கேம் பேக். அண்ட் அப்போ என்னென்னா இந்த யூஜி முடித்தோடனே இந்த பிஜி பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் இருக்கும், இந்த மேட்டு கேட்டு சாட்டு எல்லாம் அட் பேட்டும் இருக்கும். ஸோ அது என்னோடய ஃப்ரெண்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்பெனி கொடுக்கணுங்கிறக்காக அவன் எனக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டான். என்ன மாதிரியே சைன் போட்டு எனக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டான். அந்த ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்காக வேறு ஒரு வீக்கெண்டு வந்திருந்தேன். அதுவும் சும்மா ஆன் த ஸ்பாட்டில் தான் போய் எழுதினேன். பாவம் அவன் ஃபெயில் ஆகிட்டான், எனக்கு கிடச்சிருச்சு. என்னடா இதுன்னு பார்த்தா இந்த ஏதோ 96% ஏதோ ஐ காட் இன் மேட். பட் அவங்களே அதுக்கு கோச்சிங் கிளாஸ்லாம் போனான் அவன். நான் சும்மா போனேன், கம்பெனி கொடுக்க போனேன். தென் ஐ காட் இட். அப்போது அதோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்தோடனே மறுபடியும் பிஎஸ்சி ஐஎம்ல ஐ காட் அ மெரிட் சீட் ஃபார் MBA, விச் இஸ் அ மிராக்கிள். லைக் சோ மெனி பீப்புள் ஒர்க்ஸ் ஸோ ஹார்ட் டு கெட் ஆல் தேட், பட் எனக்கு சும்மா கிடச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னோடனே மறுபடி ஸ்டூடெண்ட் ஆகும், மறுபடியும் ஒரு 2 வருஷம் காலேஜ் ஜாலியாக இருக்கலாம், எதுக்கு இந்த கம்பெனியில் போயிட்டு டார்ச்சர் அனுப்பிச்சிட்டு இந்த யூஸ்வலாக இன்னொருத்தனை கீழே வேலை செய்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. அது என்னென்னா அப்போ தெரிஞ்சு என் கேர்ள் ஃப்ரெண்டு என் பொண்டாட்டியை சினிமா கூப்பிட்டு போகிறதுக்கு நான் ஏன் என் மேனேஜர் பெர்மிஷன் கேட்கணும்? அதுனா அவன் பொண்டாட்டியா? என் கேர்ள் ஃப்ரெண்டு தானே. ஸோ நான் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான காரணமே நான் கல்யாணம் ஆனால் என் பொண்டாட்டியை சினிமா கூப்பிட்டு போகிறதுக்கு எவனோக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. திஸ் வாஸ் த ரீசன் ஃபார் மீ டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ மறுபடியும் கூப்பிடுவாங்களான்னு தெரில, பேச இன்றைக்கே பேசிடுறேன். ஸோ திஸ் வாஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். தென் ஐ கேம் பேக், உடனே ரிசைன் பண்ணிட்டேன். என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் ஹாய் ஐ குவிட் பை, அவ்வளோதான். அப்புறம் நோ 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 யூ ஹேவ் 30 days நோட்டீஸ் பீரியட், அவ்வளோதான். 30 seconds நோட்டீஸ் பீரியட், 2 hours I have flight, I am going to Coimbatore. 30 seconds தான் என்னோட நோட்டீஸ் பீரியட். ஸோ ஐ குவிட். அன்றைக்கி தான் இந்த குவிட் பண்ணுற ஹேபிட் வந்துச்சு. ஸோ தென் ஐ கேம் பேக் and MBA did. MBA முடிச்சோடனே எங்கள் அம்மா, இங்கே பாடுறா எனக்காக 1 வருஷம் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணு, பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணு அப்படின்னாங்க. நச்சு எடுத்துட்டாங்க. MBA முடிச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுலேயும் ஒரு பேப்பர் எழுதலை, இன்னும் டிகிரி வாங்கலை. ஸோ 1 paper was left. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே சென்னையில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ஸ்கோப் இன்டர்நேஷ்னலில் there was some interview. I came. அப்போ அந்த இன்டர்வியூவில் அவன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டுருவானோ அப்படிங்கிற டவுட்டு. அவன் கேட்கக்கூடாது, அவனை எப்படி டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போதே அவன், எனக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணவங்களாம் சர்டிஃபிகேட் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம தான் டிகிரி வாங்கலையே, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நான் சும்மா சில பேப்பர்ஸு, யூஜி டிகிரி மட்டும் தான் வச்சுருக்கேன். ஆனால் MBA மட்டும் தான் எடுப்பேன்ட்டாங்க. சரி நம்ம MBA போனோம், ஆனால் டிகிரி வாங்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போகும்போதே அந்த இன்டர்வியூ பண்ண ஐ திங்க் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தட் கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேஷன் சொல்லி இன்டர்வியூட் மீ, சாய் சந்திரசேகர் பேர். ஸோ இன்டர்வியூ பண்ணும்போது ஐ வாஸ் லைக், சார் நானே உயிரோடு இவ்வளோ பெருசாக இருக்கேன், உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ, உங்களுக்கு என்ன ஜாபோ அது என்ன டேரக்டாக இன்டர்வியூ பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்லாம் வேணுமா? யூத் ஐ ஹேவ் டு கேரி திஸ் ஆல் அரவுண்ட், டு யூ ரியலி வாண்ட் டு சி ஆல் திஸ் ஆர் கேன் வி ஜஸ்ட் டாக் அண்ட் ஃபினிஷ் த இன்டர்வியூ அப்படின்னு சும்மா விளையாட்டு கேட்டேன். ஏ யா வை டு நீட் ஆல் தட், கீப் தட் அசைடன்ட்டா, அப்பாடா அவன் பார்க்கல அப்படின்னு எடுத்து ஓரம் வச்சுட்டு அவன் கூட பேச அவன் ஓகே கம் வில் கோ டு தி காஃபி ஷாப் அண்ட் டாக்னு சொல்லிட்டு கெஃபடீரியா கூப்பிட்டு போயிட்டான். மை இன்டர்வியூ ஹேப்பன் இன் கெஃபடீரியா. So அப்படி அவன் தோல் மேலே கையில் போட்டு, மேபி ஹி வுடன்ட் ஹவ் சீன் எனிபடி ஆஸ்கிங் லைக் திஸ். ஸோ ஹி பிகேம் மை ஃப்ரெண்ட் அண்ட் அன்னையிலேருந்து பேசிட்டு இருந்தான். சரி நானும் என்ன மாதிரி ஜாபு அப்படின்னோடனே அவன் என்ன இன்டர்வியூ பண்ணல, நான் தான் அவன் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். வாட் கைண்ட் ஆஃப் அ ஜாப் இஸ் திஸ், டு யூ திங்க் ஐ வில் ஹேவ் சம் ஃப்ரீ டைம் டு டூ வாட் எவர் ஐ லைக் அண்ட் பிகாஸ் இஸ் சென்னை இஸ் வெரி ஹாட் கிளைமேட், ஸோ கேன் ஐ ஷிஃப்ட் மை டைமிங் அக்கார்டிங்லி அப்படின்லாம் கேட்டு அவனும் ரொம்ப நேரம் பேசிட்டு அப்புறம் ஹி ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ. வெல் தென் தெரில எல்லாம் பேசிடுவான், கடைசியில் இவன் சம்மந்தமே பேசுகிறேன், ரிஜெக்ட் தான் பண்ணுவான்னு பார்த்தா செலக்ட் பண்ணி தொலைச்சிட்டான். என்னடா பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ஆசைக்காக 1 year ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னேன். அப்படியே 1 year போச்சு. ஐ வாஸ் இன்டு இங்கே கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேஷன்ஸ், பேங்க்கோட லைசன்ஸே எங்கள் ரூமில் தான் இருக்கும். ஸோ ஐ வாஸ் இன்டு ஃபினான்ஷியல் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்லலாம் ஐ ஒர்க். ஸோ கரெக்டாக 1 year முடிஞ்சு. த டே ஐ ஜாயின், அந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரி ஐ டோல் சாய் சந்திரசேகர் தான் ஐ ரிப்போர்ட்டு வைஸ் பிரசிடென்ட் டேரக்ட்லி அவர்கிட்ட, சாய் ஐ திங்க் எங்கள் அம்மாவோட ஆசைக்காக 1 year ஒர்க் பண்ண சொன்னேன், இன்டர்வியூவில் சொன்னால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்காக சொல்ல ஐ வாண்ட் குவிட் அப்படின்னேன். அவன் வாட் நான் சென்ஸ் யூ பீன் டூயிங் வெல். அப்போ எனக்கு என்ன பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வேறு போன மாதம் தான் கொடுத்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு குவிட்டுன்னு சொன்ன உடனே நோ 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 தட் நாள் ராங் அப்படி உடனே நோ நோ ஐம் குவிட்டிங்னோடனே அவன் நம்பலே, டோன்ட் ஜோக் மேன், நான் விளையாட்டு ஜோக் சொல்லிட்டே இருப்பேன், நான் இதையும் ஜோக்குன்னு நினச்சிட்டான். சரி நான் திரும்பி என் கம்ப்யூட்டரில் அதே மாதிரி டு அந்த HR காப்பி டு திஸ் ஃபெலோ, ஹாய் ஐ குவிட் பை, தட்ஸ் ஆல் மை ரெசிக்னேஷன் போட்ட உடனே அவனுக்கு மெயில் போகுது, இவனுக்கு ஒரு மெயில் போகுது. டக்குன்னு திரும்பி அறிவில்லை ஹெச்ஆருக்குலாம் போட்டிருக்க மெயில், இட்ஸ் நாட் அ ஜோக் ஓகே, இதெல்லாம் ஆடிட்டில் போவோம் அப்படின்னோடனே, சாரி ஆடிட்டில் போகணுன்னு சொன்ன உடனே நோ நோ ஐ எம் சீரியஸ், ஐ டோல்ட் எம் குவிட்டிங், நோ நீ தான் நம்பலைன்னா நான் மெயில் போட்டேன் ஃபார் யூ டு பிலீவ் அப்படின்னேன். வாட் நான் சென்ஸ்னோடனே யூ கம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு அவனுக்கு. ஹெச்ஆர்லேன்னு கூப்பிட்றாங்க, வாட் இஸ் இஸ் யோர் டீம் மெம்பர் சென்ட் ஹாய் ஐ குவிட் பாய் அப்படின்னு HR ஹெட் ஷி இஸ் காலிங் ஹிம். நோ 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 ஐ இல் ஜஸ்ட் கால் யூ பேக், தட் கே இஸ் ஜஸ்ட் பிளேயிங் த ஃபூல் ஆர் சம்திங். நோ நோ வாட் இஸ் இஸ் பிளேயிங் த ஃபூல், இஸ் ரைட்டிங் டு த HR ஹெட் சேயிங் ஐ குவிட் பாய், இஸ் நாட் அ பிளே கிரவுண்ட் அப்படி இப்படின்னா. நான் உடனே நோ நோ ஐ எம் சீரியஸ்ன்னு நான் கத்திட்டேன். அவனு ஐ கால் பேக், அவனுக்கு டென்ஷன், ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் 2 பேர் வேறு ஏதோ ரீசனுக்காக குவிட் பண்ண, அட்ரிஷன் ரேட் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அஃபெக்ட் ஆகும்னு அவன் ரொம்ப டென்ஷன் வேறு. தென் அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி அவன் உடனே என்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டான். என்ன நான்சென்ஸ் வாட் நான்சென்ஸ், அதே கெஃபடீரியா எங்கள் இன்டர்வியூ எடுத்தேன்னா அதே இடம். ஸோ இல்லை சார் எனக்கு எங்கள் அம்மாவோட ஆசைக்காக 1 year ஒர்க் பண்ணேன், I want to go do something on my own. In fact, daily the report pannungiren. Na enna vela pannano. Saayengala oru Excel sheet lever update pannuma. Na vela panten le. Na vela pannadha na vela panniten solradhukku oru vela pannuma. Enakku indha process la pudikala. In fact, I don't like to work under anybody. Enakku I want to be one free bird. Adnala no. Appo enna na and the control room vandhu shifting to New York next month. So I was supposed to go to New York with him. I said, New York la niye vechiko enakku venda. Potato roast, vendaka roast, rasamu, thakali chutney pudikadhu enakku kedaikadhu na varala. Utringa nu solittu then I quit and I didn't tell my mother this time. Enga amma nanachanga apdiye continue panniduvaanu. Then I quit. Appo she was in Bombay la edho Sai Baba temple ku poradhukku inge poiranga. Shirdikku inge poiranga. Ange na takan flight pudichi Bombay poittu avanga Shirdi la poi meet pandren. Hey, enakku thedinu vandha enga appa late ah solten. So, illama na quit panniten sonna enga amma kore tension. Enna da quit pannitengra ama enakku pudikala na sonna illa na mathavanga kitta vela seiya maten unoda aasaikaga panna appdin solittu then I came back. I started my own enakku indha graphic design web design la pudikum. Then I named my company Info Pluto Media Works. Na romba varsham munadi and the Pluto planet la sonnadha I started. Then I wanted to make a film in future. So ennoda kadaiyalam evanu produce panna maatan appdin nenichu then I learned graphic designing, web designing. YouTube tutorials la dhan padichen. Teacher, sorry, last one more minute. Teachers Day ni kuda I say happy Teachers Day to YouTube tutorial makers dhan. So they only developed me. Then I graphic design, editing, sound mixing. Then I was a sound engineer for some time. Then side by side enna panna every day evening poi hang out pandrakla edallan solta I started a rooftop cafe. Correct, exactly 1 year. And the rooftop cafe, first anniversary aniki, I closed down. So in the companies la endu sambachadella and the cafe la put I had a nice open air theater, dance floor, bayangaramana oru hangout spot la create pannom. Fully my mom's support, ena enakku loan kedaiyadhu, so salary certificate kedaiyadhu. Enga amma oda private company vechi enga amma perla loan vaangi adha eduthu kosh kashtapattu adachi. My mom will be like, enakku poosa oru idea vandiruknala enga amma bayindruvaanga, ayyo vena adha poosa idea vena annona, ena even naale kaala enna thungi endrichumbodhu enna business aarambikkalana yosirupen. So I've started so many businesses like cafe aarambichiruken. Then I oru wet tissues la pannalam solittu one aarambichom. Then I started one magazine called Mission to Pluto. Yaru yosikka mudiyada ideas la oru article la podalam solittu I started one magazine. Elladhiyum and the first anniversary ennaal vaalkaiyila taandave mudiyadunga endha business aarambichalo. And the first anniversary kulla eppadiya close pannirnom. Daily kaala edho oru prachana varum, edho onnu varum. Then I realized sonda building irundha dhaan namma we should do something. Namma poi unnotha building la selavu panna avan onnu building ah vittrana illa nammala gaali panna solrana interior la selavavum illada oru business ku la EMI kattiruken. So then adhe mari I've done andha mari nariya businesses. I've closed down so many businesses, but in the Pluto matum enna otikichu. The first business I started till today I'm doing. So then I was running a dubbing studio, mixing. Then I did some sound design for some films. Adukaprom I wanted to direct, naane oru padam direct panna. Then adu vera oru invest pannaru. Appo unnothirta vela seiradhu namak pudikadunu solittu andha padam release arakku late aachu. Appo ellarume vandu eppo padam release eppo padam release nanga enna idhe kekranga padam release panna avlo kashtamanu solittu I became a producer. Then nama produce panni nammale direct panni new talents, upcoming talents la vechi பண்ணும்போது எங்க போனாலும் பெரிய செலிபிரிட்டிஸ் இருந்தா தானே OTT பிளாட்ஃபார்ம்ல அக்செப்ட் பண்றாங்க. Then I started, சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, then I approached PVR, Inox. I started my own ticket sales. இப்போ ticket new book my show ல தான ticket book பண்ணுவீங்க. I opened a ticket booking for my own movies in my own website so that I get the customer database. ஏன்னா சினிமா மிக்ஸி கிரைண்டர் விக்கிறவனுக்கு கூட கஸ்டமர் டேட்டாபேஸ் இருக்கு. கஸ்டமர் டேட்டாபேஸ் இல்லாத ஒரே இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி தான். So I wanted to have my customer database, so I opened a ticket booking platform. Then next to film I produced myself. Marubadi vikka kashtam over the vengla depend panakudadun solli I started my own OTT platform called AK Online, and I opened it for all exclusive independent films. Adile celebrities not allowed, adu open ave policy. Adu inda kannadi schooling class kalti maatradhe or kadai edutittu irukanga. Andha mari kadai edukradhukku Amazon la irukku, neenga ponga. Any unique films, any short films, documentaries, different adha panninga kirkuthanama pandradhukku la or platform illaya nu yosichinga, you can use my AK Online. It's and the concept of freedom to filmmakers tha. You can fix your own price, your own validity, you take your own payments every week, instant tracking dashboard enalamo pannirken adla. So I did all that. Appo enoda part vandu radio la podave maatanga. independent music radio liye poda maatengiranga solli independence day nikku vente poi keppen iniki independence day independent music unga radio la podunga na endha radio station poda maata chumma kili paatu poduvane thavara or nalla song independent musician madikave maatanga. So I started one internet radio. எது ஏன் சப்போர்ட் பண்ணலனாலும் சொல்லுவாங்கல்ல, டோ கோ நாக் த டோர்லாம் சொல்லுவாங்கல்ல, நோ நோ மிஸ்டர் பீன் மாதிரி யூ மேக் த டோர் யுவர் செல்ஃப், யூ நாக் இட் யுவர் செல்ஃப், யூ ஓப்பன் யுவர் ஓன் டோர் அண்ட் கோ. So this was my policy. So any problem I face, I converted into a business. I start daily காலையில் எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வரும், நெக்ஸ்ட் டே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லோகோ டிசைன் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டிட்டா யூ ஸ்டார்ட் தட் பிஸ்னஸ், என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ தென் டிவி சேனலில் சேட்டலைட் ரைட்ஸை விற்க முடியலன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஏகே ஆன்லைன் லைவ் டிவி சேனல் மை செல்ஃப். தென் அப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டு மீடியா எல்லோரும் கவர் கொடுத்தா தான் எழுதுறாங்க நம்மளை பற்றி, எவனுமே நம்மளை பற்றி நியூஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்ட் நாலேஜ்னு ஐ ஸ்டார்டட் அ மேகசீன் மை செல்ஃப். ஸோ ஐ எம் நவ் அ செல்ஃப் சஸ்டெய்னிங் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் and a producer and a poster by also me only. So I work in more than 14 departments in my own movie. So kirkittanamana edha movie paakanuma bayangara bore adikudha enoda padam paakala neenga, you will all enjoy. So enoda life stories la nadandade padathoda kadhaiya eluthirupen. So my fourth movie is going to release on November 25th, Rivetna. My previous movies are Goko Mako, Indinilay Marum, Operation Jujupin. I took an Indian English film last year. ஸோ கண்டிப்பாக எவனுமே என் படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த அட்வர்டைஸ் பண்ண என்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அடிக்கடி நடத்துனீங்கன்னா ஒரு ரெண்டு பேராக என் படத்தை பார்த்து ஒரு 2000 வருஷத்தில் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி பாலா. தேங்க்ஸ் ஸோ மச். ஐ திங்க் ஐ கேவ் அ குட் ஃபினிஷிங் டச். சாரி ஃபார் டேக்கிங் மச் டைம். அண்ட் ஐ திங்க் ஐ கேவ் யூ ஆல் சம் கூப்பன்ஸ் ஏகே ஆன்லைன்னு. தட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி கூப்பன், ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தா தான் சில பேர் பார்க்குறாங்க. அதனால் பாருங்கள், பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். இந்த மாதிரி ஒரு க்ரோயிங் பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ், இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ பேசும்பாங்க, ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஏன் அங்கே வந்து பேசணும், அவங்க தான் நம்மளை பற்றி பேசுவாங்களா, அதுக்கு 100 ஈவெண்ட் இருக்குது. ஸோ ஃபேமஸ் ஆகிறதுக்காக, க்ரோ ஆகிறதுக்காக, ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்காக ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் தட்ஸ் த மோஸ்ட் பியூட்டி ஆஃப் திஸ். I think there is no full brick in the world. Everything is half brick. So, Bala, thank you so much. I think like-minded people always unite somehow. And again, thanks to that Kolkata mother. So, thank you so much. And I hope 365 days this event happens, because there's so many talents in nook and corner of our country. So I want you to pick and choose. You know, famous ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பாட்லைட் அவங்க மேலே போய் போடுறாங்க. Go out, search and find some new talent. You show the spotlight. Then that's a beautiful world you can create. So Half Brick and team, and it's a great event, and it's become a memorable event. And enna solrudhu, I'm very happy today, that's all, because go by the gut feeling is always been my theory. Evanaavathu neenga edho 100 ideas vechirupinga, இது ஒன்று பண்ணலான்னு சொன்னால் சூப்பர்னு சொன்னால் அந்த ஐடியா செய்யாதீங்க, ஏன்னா கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியா தான் சூப்பர் ஐடியா. எவனாவது உங்களுக்கு கிறுக்குத்தனமாக ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னான்னா மெட்டீரியலைஸ் தட் ஐடியா. தட் இஸ் த ஐடியா தட் வில் டேக் யூ எவ்ரிவேர். தேங்க்யூ ஸோ மச். பை. Well, that was a long and a good raw story about you. Good definition and good promotion as well. So, ladies and gentlemen, give it up a last round of applause, and a very big round of applause to the sir. And what a raw story it was. And you are unavoidable, sir. This world is incomplete without you. Let's value everyone, #let's recognize everyone, and #let's celebrate everyone.